டிவி சேனலை ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தினந்தோறும் பூஜைகள் பற்றி தெரிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. இயற்கை வழக்கமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாம் எதை விட்டோமோ அது நம்மளை விட்டுடும். இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு பூமியில் குப்பையை போட முடியுமோ என்ன பண்ணுறோம், போடுறோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு கடையில் போய் ஒரு சாமான் வாங்கினா என்ன பண்ணுவாங்க, ஒரு நியூஸ் பேப்பரில் இல்லை ஒரு மந்தார இலையில் பொட்டலம் கட்டி சணல் கயிறில் கட்டி தருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு அதை போட்டால் கூட என்ன ஆகிடும், 10 நாளில் அது மக்கி போயிடும். ஆனால் இன்றைக்கி எடுத்துட்டோம்னா 1000 பொருளில் 1000 பொருளுமே இதில் தான் வருது, பிளாஸ்டிக்கில் தான் வருது. நீங்கள் பேப்பரை பூமியில் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், மக்கிடும். ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக்கை பூமியில் போட்டிங்கன்னா பல வருஷமானாலும் அது மக்காது. நிலத்தடி நீர், நிலத்தடி நீர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நீர் எப்படி உயரும், மழை வரும்பொழுது அந்த மழை தண்ணி எல்லாம் பூமிக்குள்ளே ஊறினா தான் அது என்னவாகும், நீராக மாறி நிலத்தடியில் கிணறு குளம் அதெல்லாம் நிரம்பி வரும். இப்போ என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக்கு நிறைய போட்டிருக்கும்போது மழை வரும்போது அந்த மழை தண்ணி எங்கே இறங்க முடியாது, பூமிக்குள்ளே இறங்க முடியாது. அது இறங்குற தண்ணி அப்படியே ஆவியாகி என்ன போயிடும், மறுபடியும் வீணாக போயிடுது. ஒவ்வொருத்தரும் இது என்னுடைய கடமை தெரியல, நம்ம ஊர் நல்லா இருந்தா தான் தெருவு நல்லா இருக்கும், தெருவு நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும், வீடு சுத்தமாக இருந்தா தான் நாம நல்லா இருப்போம். அதனால நான்ன்றதை வீட்டுக்குள்ள பார்க்கக்கூடாது, நாம் இருக்கிற இடம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இயற்கையை நேசிக்கணும், பக்தியோட தெய்வத்தினுடைய அருளையும் வாங்கணும்.